வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் புதன்கிழமைகளில் 63 நாயன்மார்களின் வரலாறை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் என்று நாம் பார்க்க போகும் நாயன்மார் யார் என்றால் பூசலார் நாயனார். இவர் திருநன்றூரில் பிறந்தவர் ஆவார். இவர் சிறந்த சிவபக்தராவார். இவருக்கு நீண்ட காலங்களாக ஒரு ஆசை என்னவென்றால் ஒரு சிவன் கோயில் கட்ட வேண்டும் என்பது இவருடைய ஆசையாகும். ஆனால் அவரிடம் பொருள் இல்லை, பணமும் இல்லை. அதனால் அவர் என்ன செய்தார் என்றால் அவரது மனத்தால் அவர் கோயிலை கட்டினார். கோவிலுக்கு வேண்டிய மண்டபம், கருவறை, உற்சவர், மூலவர் அனைத்தையும் தயார் செய்தார். ஒரு நல்ல நாளை பார்த்துதான் கோவிலுக்கு அடிக்கல்லையும் நாட்டினார். அனைத்தும் மனதாலே. அதேபோல் கும்பாபிஷேகத்திற்கும் நேரத்தையும் தேதியையும் குறித்து விட்டார். அதே நாளில் காஞ்சியை ஆண்டு வந்த கடவர்கோமன் என்கின்ற மன்னரும் கைலாசநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை முடிவு செய்திருந்தார். அப்பொழுது அரசரின் கனவில் சிவபெருமான் தோன்றி, நீ கூறிய தேதியில் என்னால் கோவிலில் எழுந்தருள முடியாது. அதே நாளில் திருநன்றூரில் என் பக்தன் பூசலர் கட்டிய கோவிலில் நான் எழுந்தருள உள்ளேன் என்று சிவபெருமான் கூறினார். அரசர் கண் விழித்து, சிவபெருமான் ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய கோவிலாக இருக்கும், எந்த பக்தன் அதை கட்டியிருப்பார் என்று அரசருக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. அடுத்த நாள் காலை அரசர் உடனே திருநன்றூருக்கு செல்கிறார். அங்கே பூசலாரை பற்றி கேட்கிறார். பூசலாரை பற்றி கேட்கும் பொழுது ஊர் மக்கள் அனைவரும் அவர் அமைதியாக ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார் என்று கூறினார். ஆனால் இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. சிவபெருமானோ கனவில் தோன்றி, பூசலார் எனக்காக கோவிலை கட்டிருக்கிறான், அந்த கோவிலில் நான் எழுந்தர உள்ளேன் என்று கூறினார். அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு குழப்பத்துடனே பூசலாரை சந்திக்க சென்றார். பூசலாரிடம் அவர் கண்ட கனவை கூறினார். அப்பொழுது பூசலாருக்கு புரிந்தது. அவர் மனதளவில் கட்டிய கோவிலை சிவபெருமான் எவ்வளவு அன்புடன் ஏற்றுக்கொண்டார் என்று. நம் செய்யும் செயலை விட மனதிற்கு மிகவும் சக்தி அதிகம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் நம் மனதே கடவுளாகும். அதுபோல்தான் பூசலார் அன்று மனதளவிலேயே கோவிலை கட்டினார். அவர் எந்தளவிற்கு ஒரு பக்தியுடனும் ஒரு முறைப்படியும் அவர் மனதளவில் கோவிலை கட்டியிருந்தால் அவர் கட்டிய கோவிலில் நான் எழுந்தள வேண்டும் என்று சிவபெருமான் கூறியிருப்பார். ஒரு சிலர் நினைப்பார்கள், கடவுளுக்கு மிகவும் அதிகமாக பூவை வைக்க வேண்டும், அவருக்கு வகை வகையாக படையலை வைக்க வேண்டும் என்று. ஆனால் எப்பொழுதும் கடவுள் அதை எதிர்பார்ப்பதில்லை. நம்மிடம் இருக்கும் அன்பைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார், பக்தியை அவர் எதிர்பார்க்கிறார். கடவுளின் மீது பக்தியை வைத்து கடவுளை நாம் முழுமையாக நம்பினோம் என்றால் நிச்சயமாக கடவுளை அடைய முடியும் என்பது பூசலர் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். உன் உடம்பே ஆலயம் என்று கூறுவார்கள். அதை நிரூபித்தவர் பூசலராவார். இதுவே 63 நாயன்மார்களில் ஒருவரான பூசலாரின் வரலாறு ஆகும். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.